என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாகி விட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாகி விட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில சில பயங்கள் இருக்கும், பயங்கள்னா நோக்கியா பயங்கள் இருக்கும். பயங்கள் எப்படி போகணும்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அவர் ஒரே சொல்யூஷன் தான், அவர் தேடணும். அவருதுன்னா நம் தேவனை எப்பவும் நம்ம தேடணும். எங்க தேடாம இருப்போம் ஏசப்பா. அப்போ தேடாம இருந்தா நமக்கு இந்த கனவுல இந்த பேங்கிறப்ப இந்த பயம் மயங்காட்டும் சாத்தான். அப்ப நான் செய்யணும், ஏசுபா தேடினா சாத்தான் நம்ம பயம் காட்ட மாட்டான், ஓடி போயிடும் நம்மளோட்டு. அப்ப என்ன செய்யணும், நம்ம வந்து ஏசப்பாவை தினமும் அதிகாலையும் என்றைக்கும் தேடிட்டே இருக்கணும். அது ஏசப்பா பைபிள் சொல்லியிருக்காங்க, அதிகாலையில் தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதிகாலை எப்படி தேட அப்படின்னு கேட்பீங்க. அப்படி தேடணும்னா நீ பிரேயர் மூலமா பைபிள் வாசிக்கும் மூலமா நீங்க வந்து அவர் தேடணும்னா உங்க பயக்கத்தை உங்க பயத்தை எல்லாம் நீக்கி போடுவார். அது வந்து உங்க நீங்க ஏசுபா தேடினீங்கன்னா அந்த ஒரு சித்து இது கூட இருக்காது, பயம் கூட இருக்காது, அப்படி நீங்களாக்கி விட்டுருவார். ஓகே, அதுதான் பைபிள் சொல்லுது. அதுக்கடுத்து தான் சொல்லுது, அவர் எனக்கு செவி கொடுத்து. ஆனா கத்திரி தேனா அவர் எனக்கு செவி கொடுத்து. அப்பனா கத்திரி தேடிட்டு நம்ம செவி கொடுக்கணும் அவருக்கு. அப்படின்னா நம்ம கத்திரி நம்ம தேடுன்னு சொல்றாரு ஏசுப்பா. அப்பனா நீ தேடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நீங்க பாட்டும் அவர் அவர் ஏசுப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க கிடக்காங்க இவங்க கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை வந்து பயன் நீங்கே நீங்காது. அப்ப என்ன செய்யணும், ஏசுப்பா சொல்றத நம்ம செவி கொடுத்து கேட்கணும். அப்பதான் ஏசுபா சொல்றாங்க, நீ தேடு சொன்னா நீங்க செவி கொடுத்து கேட்டு அது மாதிரி நீ வந்து ஏசுப்பா தேடினீங்கன்னா உங்க பயப்பு உங்க பயம் நீங்க பயப்படுற காரியத்துல உங்களுக்கு உங்க எல்லாத்தையும் நீங்களாக்கி விடணும். அப்ப என்ன செய்யணும், பயப்பட கூடாது. அதுக்கு நினைச்சணும், ஏசுபா தேடும். ஓகே, நீங்க வந்து விளையாடுங்க, ஏசப்பா நான் இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களை தேட ஆசைப்படுறேன். நான் நீ தேட போறவங்களை நீங்க தான் என்னுடைய நான் செவி கொடுக்குறவங்க வார்த்தைக்கு என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க ஏசப்படவே ஸ்ப்ரே பண்ணிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பயனை நீங்களாக்கி விடுங்க. ஓகே, உங்க ப்ரே பண்ணுமா, ப்ரே பண்ணேன். எங்க அன்பு நேசிக்க அன்பு தகப்பனே, இந்த காலை வேலையில் நாங்கள் வந்து சங்கீத 34 ஆனாலும் கத்தை தெரியும் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்தையும் நீங்க அழைப்பு விட்டு அந்த வசனம் பார்த்தேன் ஏசப்பா. பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சில பேர் பயந்து கொண்டு அவர் நடுங்கி போயிருக்காங்க ஏசப்பா. அந்த இருக்குமான அந்த இடத்துல பயந்து இருக்காங்க ஏசப்பா. கனவுல சில பெய் கனவா இருக்கு, சில நேரம் இல்லாத தொழிலாளம் இது வரும்போது அந்த பயம் பயணம் பயம் 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 ஒரு பயங்கரமான பயம் பயந்துட்டு ஏசப்பா. அந்த சாத்தான் கிரிங்கிறவங்க பயந்து கொண்டு வரான் ஏசப்பா. ஆசைப்படுறீங்க நிச்சயமா போக கிருப்பிசைங்க ஏசப்பா. பயனா நீங்களாக்கி விட கிருப்பிசைங்க. அதுக்கு ஏசப்பா நீ செய்ய நீ சொன்னீங்க, நீ தேடு சொன்னீங்க ஏசப்பா. அது மாதிரி உங்க உங்க பிள்ளைகள் ஏசப்பா நீங்க அவங்க தேடுவாங்க, நீங்க அவங்க செவி கொடுப்பாங்க ஏசப்பா. நீங்க வந்து அவங்களுக்கு எல்லா பயக்கத்தையும் நீ பயத்தையும் நீங்களாக்கி விடணும் ஏசப்பா. உங்களுக்கு கூட காய் வந்துருந்தேன் எல்லாம் கூடும். நீங்க வந்து அவங்க பயத்தெல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. அவங்க பயப்படக்கூடாது, எந்த பயம் இருந்தாலும் அவங்க நீக்கி போடுங்க. அவங்க அவங்க தேடுவாங்க ஏசப்பா. அவங்க செவி கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்து கொண்டு இருக்கிற ஜனமே இன்றைய வந்து நல்லா அவங்க அவங்க வந்து நிறைய பயங்கள் இருக்கும் உள்ளுக்குள்ளே வெளியக்குள்ளே சொல்லாதபடி சிலர் பயம் இருக்கும் ஏசப்பா. இன்றைக்கு இந்த நாளிலே இது நீங்கி போட கிருசைங்க ஏசப்பா. உங்களுக்கு கூட காயம் ஒன்றும் இல்லை, உங்களை எல்லாம் கூடும். நீங்க வந்து உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க பாருங்க. ஏசுநாள் இருக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன் அமேன் அமேன். ஏசுநாள் தான் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களோட பயத்தெல்லாம் ஏசப்பா நீக்கி போட வல்லவர். நீங்களே ஏசப்பா சொல்றாங்க, என்னை தேடுன்னு சொல்றாங்க. நீ அவருக்கு நீங்க அவங்களுக்கு செவி கொடுத்து செவி கொடுங்க, அவர் தேடுங்க. உங்க பயத்தை இல்லாம அவர் நீக்கி போடுவார்.